ज्ञानांजन चला गया सत्सुरोन्मिलितं येना तस्मै श्री गुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामी नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। இன்றைய பகவத்கீதை நாம் படித்த ஸ்லோகம் 17வது அத்தியாயத்துல 16வது ஸ்லோகம். மன பிரசாத சௌமியத்வம் மௌனம் ஆத்ம விநிகிரஹ பாவ சம்சுத்தி ரித்யேத தபோ மானசம் உச்சதே. திருப்தி, எளிமை, மௌனம், சுயக்கட்டுப்பாடு, தனது இருப்பில் தூய்மை ஆகியவை மனதின் தவங்களாகும். அப்ப இந்த ஸ்லோகத்துல பகவான் கிருஷ்ணர் மனதினுடைய தவம் என்ன அப்படின்னு சொல்ற. சரி, முதல்ல மனதுன்னா என்னன்னு தெரியுமா? மனதுன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? மனதுன்னா என்னது? மனது அப்படின்னு என்னது? மைண்ட், மனம். மனம் என்றால் என்ன? கேக்கல. மைண்ட், அதான் மைண்ட்னா மனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனதுன்னா என்ன? மனதுன்னு ஒண்ணு இருக்கா? இருக்கா இல்லையா? மனதுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இருக்கா? பாத்திருக்கீங்களா? அப்புறம் எப்படி சொல்றோம் மனது இருக்குன்னு? நம்ம யாருமே மனதை பார்த்தது இல்லையே, அப்புறம் எப்படி சொல்றோம் மனது இருக்குன்னு? என்ன சாட்சி? மனது இருக்கிறதுக்கான அடையாளம் என்ன, அறிகுறி என்ன? மனது இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா மனது இருக்குன்னு சொன்னீங்க. அவ மனது இருக்குன்னு சொன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லணும். எப்படி இருக்கும் பாத்திருக்கீங்களா? எப்படி மனது இருக்குன்னு சொன்னீங்க? அது உருண்டையா இருக்குமா, சதுரமா இருக்குமா, வெள்ளையா இருக்குமா, கருப்பா இருக்குமா, குண்டா இருக்குமா, ஒல்லியா இருக்குமா, எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் பாக்கல. அப்புறம் எப்படி இருக்குன்னு சொன்னீங்க? அப்ப நான் பார்த்தது இல்ல. மனது எப்படி இருக்கும்? குண்டா இருக்குமா, ஒல்லியா இருக்குமா, வெள்ளையா இருக்கா, கருப்பா இருக்கா, அது உயரமா இருக்குமா, குட்டையா இருக்குமா, பார்த்தது இல்ல. அப்புறம் எப்படி மனசு இருக்குன்னு சொன்னோம்? மனது இருக்கிறதுக்கான அடையாளம். மனது இருக்குன்னா மனது எங்க இருக்கு? மனது இருக்கு எங்க இருக்கு? மனது இருக்கிறதுக்கான அடையாளம் எங்க? மனது, மனம். மனம் என்றால் என்ன? அது எங்கு இருக்கிறது? அது நிரப்புவதற்கான அடையாளம் என்ன? மனம் வந்து சூட்சமமான சரீரம். சரீரம்னா உடம்பு, உடல். இப்ப நமக்கு இந்த உடல் இருக்கு இல்லையா? இந்த உடம்பு அஞ்சு பூதத்திலானது. என்னென்ன தெரியுமா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த உடம்புல என்னெல்லாம் இருக்கு? நிலம் இருக்கு, நீர் இருக்கு, நெருப்பு இருக்கு, காற்று இருக்கு, ஆகாயம் இருக்கு. பூமி, ஆப்போ, அனலோ, வாயு, கம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த அஞ்சு பூதம் சேர்ந்ததுனால இது பூத உடல் அல்லது பௌதீகமான உடல். இந்த பாடி, நமக்கு இந்த உடம்பு இருக்கு இல்லையா? இந்த உடம்பு பௌதீகமானது. இது ஒரு உடம்பு. இதுக்குள்ள இனி ஒரு உடம்பு இருக்கு, அது சூட்சமமானது, கண்ணுக்கு தெரியாது. நமக்கு நமக்கு ரெண்டு உடம்பு இருக்கு. நம்ம எல்லாருக்கும், ஹரே கிருஷ்ணா, நம்ம எல்லாருக்கும் எத்தனை உடம்பு இருக்கு? ரெண்டு உடம்பு இருக்கு. ஒண்ணு, இப்ப பாக்குறமே இந்த உடம்பு, நம்ம பாத்துட்டு இருக்கோம் இல்லையா? நீங்க என்னுடைய உடம்ப பாக்குறீங்க, நான் உங்களை எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கேன், இருக்கமா இல்லையா? நம்ம கண்ணாடியில போய் பாத்துக்கிறோம், நான் அழகா இருக்கணும், மேக்கப் போட்டிருக்கணும், பொட்டெல்லாம் வச்சிருக்கா, தலையில நல்லா சீவி இருக்கணா அப்படின்னு அழகுபடுத்திக்கிறோம் இல்லையா? குளிச்சு பவுடர் எல்லாம் போட்டு போட்டுக்கிறோமா இல்லையா? அப்ப இது ஒரு உடம்பு. இதுக்குள்ள இனி ஒரு உடம்பு இருக்கு. நமக்கு ரெண்டு உடம்பு இருக்கு. நமக்கு எவ்வளவு உடம்பு இருக்கு? ரெண்டு உடம்பு இருக்கு. இது ஒரு உடம்பு. இனி ஒரு உடம்பு நம்மளால பார்க்க முடியாது. ஆத்மா உடம்பு இல்ல. ஆத்மா அதனை காட்டிலும் உயர்ந்தது. ஆத்மா தான் நம்ம.
நம்ம யாரு? ஆத்மா. ஆத்மாவுக்கு ரெண்டு உடம்பு, ஒன்னு இப்ப பாக்குற உடம்பு, இது அது ரெண்டுமே பௌதிகமான உடம்பு. ஆத்மாவுக்கு ரெண்டு உடம்பு இருக்கு, அது ரெண்டுமே பௌதிகமானதுதான். ஒன்னு வந்து இந்த உடம்பு, இந்த உடம்புக்குள்ள இனி ஒரு உடம்பு இருக்கு, அது கண்ணுக்கு தெரியாது, அதை பார்க்க முடியாது, ஆனா உணரலாம், உணரலாம், ஃபீல் பண்ணலாம், பார்க்க முடியாது ஆனா ஃபீல் பண்ணலாம். சரி, இப்ப மனசு இருக்கா இல்லையான்னு கேட்டோம் இல்லையா. இப்ப வந்து விக்னேஷன் பேரு பிரசன்னா, பிரசன்னாவை திட்டான், பிரசன்னாவை திட்டின உடனே பிரசன்னா அழுறான், ஐயோ என்ன பிரபு திட்டாரு. பிரசன்னாவுக்கு எங்கிருந்து வருத்தம் வந்தது? அந்த வருத்தம் எங்கிருந்து வந்தது? என்ன பிரபு திட்டாரு. அப்ப மனதுல இருந்து என்ன வருது? வருத்தம் வருது. இதே பிரசன்னாவை நான் குளோரிஃபை பண்ணிட்டேன், பிரசன்னா நல்ல பையன், சாண்டிங் பண்றான், குட் பாய் அப்படின்னு சொன்னேன், பிரசன்னாவுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. அந்த சந்தோஷம் எங்கிருந்து வந்தது? அப்ப மனது பார்க்க முடியல, ஆனா மனதுல இருந்து எண்ணங்கள் வருது இல்லையா, சந்தோஷம் வருது, துக்கம் வருது. உன் பேர் என்ன? சுதர்சனா. சுதர்சனாவை திட்டா அழறா, சுதர்சனா குட் கேர்ல்னா சிரிக்கிறா, கரெக்டா? சுதர்சனா குட் கேர்ல்னா சிரிக்கிறா. சுதர்சனா ஏன் இப்படி பண்ண? ஓ பிரபு திட்டாரு அப்படின்னு அழுகிறா இல்லையா, கரெக்டா? அப்போ நமக்கு இந்த எண்ணம் உள்ள இருக்கு பாத்தீங்களா, சந்தோஷம் துக்கம், இதுல எங்கிருந்து வருது? சரி, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் சந்தோஷமா இருக்கேன்னு மனசு மனசு பார்க்க முடியல, ஆனா மனசு சந்தோஷமா இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? மனசு சந்தோஷமா இருக்கு. இப்போ தேவஸ்ரீ, தேவஸ்ரீயோட மனசு சந்தோஷமா இருக்கு எப்படி தெரியும்? அப்படியே சிரிப்பா, வாயெல்லாம் பல்லா தெரியும். அப்போ தேவஸ்ரீ சந்தோஷம், தேவஸ்ரீ, தேவஸ்ரீ சந்தோஷமா இருக்கா, தேவஸ்ரீ கோபமா இருக்கா எப்படி தெரியும்? திட்ட போக முடியாது, வா வா வான்னு திட்டுவான், கத்துவான் இல்லையா. அதே மாதிரி பிரசன்னாவுக்கு வருத்தமா இருக்கான், எப்படி இருப்பான் இல்லையா, கரெக்டா இல்லையா? அப்போ மனசுல உள்ளத பார்க்க, மனச பார்க்க முடியல, ஆனா எப்படி தெரியுது நமக்கு? முகத்துல தெரியுது பாத்தியா, இப்ப சந்தோஷமா இருக்கா சுதர்சனா, கரெக்டா? அப்போ மனதை பார்க்க முடியாது, மனதுடைய மனதுல தான் எண்ணம் வரும், எண்ணங்கள்லாம் சந்தோஷம் துக்கம் கவலை இதெல்லாம் மனசுல இருந்து வரும். அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? அந்த மனதை எப்பவுமே எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறது? மனதுல வந்து கோபம் வரக்கூடாது, யாரா பார்த்தா திட்டணும்னு தோணக்கூடாது. அப்புறம் யாரையாவது பார்த்தா, யாராவது நம்மளை திட்டாங்க ஏதோ அவசரத்துல, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், இல்ல தப்பே பண்ணல திட்டாங்க, அப்ப கோபப்படக்கூடாது. அப்ப கிருஷ்ணர் பகவத்கீதை மூலமா என்ன சொல்லி கொடுத்தார் நமக்கு? கோபப்படக்கூடாது, அப்புறம் அகங்காரப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, இதெல்லாம் சொல்லித்தர. அப்ப இதெல்லாம் எங்கிருந்து வருது? கோபம், கவலை, பொறாம, ஆசை, இதெல்லாம் எங்கிருந்து வருது? மனதுல இருந்து வருது. ஆனா மனதை பார்க்க முடியுதா? அவ மனதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? முகம் காட்டி கொடுத்துரும், மனதுக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கிறத, மனதுக்குள்ள உள்ளதை முகம் காட்டி கொடுத்துரும் இல்லையா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு தமிழ்ல சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். மனம் சந்தோஷமா இருந்தா முகம் சந்தோஷமா இருக்கும், மனதுல சந்தோஷம் இல்லையா முகத்துல சந்தோஷம் இருக்க. அப்ப உள்ள உடல் எப்படி இருக்குங்கிறத வெளியில உள்ள உடல் காமிச்சு கொடுத்து. நம்ம உள்ளுக்குள்ள இப்ப நான் ரெண்டு டிரெஸ் போட்டிருக்கேன், ஆனா நீங்க ஒரு டிரெஸ் தான் பாக்குறீங்க, உள்ள உள்ள டிரெஸ் பாக்கல இல்லையா. எனக்கு உள்ள ஒரு ஒரு இன்னொரு டிரெஸ் போட்டிருக்கேன், இன்னர் வேர் போட்டிருக்கேன், பனியன் போட்டிருக்கேன், ஆனா கண்ணுக்கு தெரியல. அதனால இல்லைன்னு ஆயிடுமா என்ன? அது இருக்கு எனக்கு தெரியல, ஆனா என்னால ஃபீல் பண்ண முடியும். எப்படி ஃபீல் பண்றேன்? என்னால உணர முடியும், எனக்கு சந்தோஷம் துக்கம் இன்பம் துன்பம் கவலை பொறாமை இதெல்லாம் என் மனசுல இருந்து வரும். மனதுதான் காரணம். நம்ம சந்தோஷத்துக்கு யார் காரணம்? மனது. என் துக்கத்துக்கு யார் காரணம்? அப்ப வேற யாருமே இல்ல. எங்க அப்பா என்ன திட்டாரு, அப்பா திட்டினா திட்டிட்டு போறாரு, நான் தப்பு பண்ண திட்டினாரு, அப்படி எடுத்துக்கிட்டா கவலை இல்ல. ஐயோ அப்பா என்ன திட்டாரு, என்ன பார்க்கும் போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருக்காரு, அப்படின்னா கவலை. அப்ப மனது எப்படி எடுத்துக்குது? நான் தப்பு பண்ண திட்டினாரு, கரெக்டு தான், இனி நான் தப்பு பண்ணக்கூடாது, அப்படி எடுத்துக்கிட்டா பிரச்சனை இல்ல. அப்ப மனதோட வேலை என்னன்னா, ஏதாவது விஷயத்த போய் நினைச்சுக்கிட்டே இருக்கும். சும்மா இருக்கிறோமா கொஞ்ச நேரம்? நம்ம நேரம் பாரு, நம்ம கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறோமா?
ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்போம். இங்க இருந்தாங்க போவோம், அங்க இருந்து இங்க வருவோம், அங்க ஓடுவோம், இங்க ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்போம். குரங்கு மாதிரி, குரங்கு சும்மா இருக்கிறத பாத்திருக்கியா? குரங்கு சும்மாவே இருக்காது. இங்க மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு தாவும், அந்த மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவும், அதுக்குள்ள பழத்தை எல்லாம் போட்டு ஆட்டி எல்லாம் கீழே தள்ளி விட்டு அதை பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாம எப்பவுமே ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். என்னன்னா அப்படியே ஒரு துடு துடுன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம மனசு சத்த நேரம் சும்மா இருக்காது, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். அங்க போகலாமா, இங்க போகலாமா, அது பண்ணலாமா, மொபைல் பார்க்கலாமா, டிவி பார்க்கலாமா, கேம் விளையாடலாமா, ஃப்ரெண்ட்ஸு கூட போகலாமா, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். மைண்டோட வேலை வந்து இந்த மாதிரி என்ன வந்துகிட்டே இருக்கு. அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அதை எப்படி கட்டுப்படுத்துறது? அதுதான் ட்ரைனிங், பயிற்சி எடுத்து பயிற்சி கொடுக்கிறார். பிரபுபாதர் வந்து நமக்கு பகவத்கீதை மூலமா பயிற்சி கொடுக்கிறாரு. அப்ப கிருஷ்ணர் அதை தான் சொல்லிக் கொடுக்கிறார். கிருஷ்ணர் என்ன சொல்லிக் கொடுக்கிறாரு, இந்த மனதை நாம எப்படி ஒழுங்கா வச்சுக்கிறது. மனது ஒழுங்கா இல்லைன்னா நம்ம ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கு, கனெக்ஷன் இருக்கு. மனது ஏதாவது வேலை பண்ணிட்டே இருக்குன்னா எனக்கு சந்தோஷம் வராது. அப்ப மனதை நான் எப்போ சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்றது, மனப்பிரசாத சௌமியத்துவம். மனப்பிரசாத சௌமியத்துவம்னா மனதுல எப்போதும் திருப்தி வேணும். ஓகே, இன்னைக்கு வந்து எனக்கு உப்மா கொடுத்துட்டாங்க, சந்தோஷம்தான். ஏன் எனக்கு இன்னைக்கு உப்மா பண்ணேன், ஏன் தோசை வரல, ஏன் இட்லி வரல அப்படின்னா சண்டே. எனக்கு இட்லி கொடுத்தாதான் சாப்பிடுவேன், பூரி கொடுத்தாதான் சாப்பிடுவேன், உப்மா நான் சாப்பிட மாட்டேன் அப்படி சொன்னா போச்சு. அப்ப என்ன நடக்குது, என் மனசுக்கு பிடிக்கல, எனக்கு இந்த பிரசாதம் பிடிச்சிருக்கு, இந்த பிரசாதம் பிடிக்கல, இந்த பக்தரை பிடிச்சிருக்கு, இந்த பக்தரை பிடிக்கல, இவங்க வேணும், இவங்க வேண்டாம், இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க கூட பிரிப்பேன், இவங்க கூட பேச மாட்டேன். இதெல்லாம் மனதோட வேலை. மனதுதான் டிஃபரன்ஷியேட் பண்ணும். டிஃபரன்ஷியேட் பண்றது என்ன தெரியுமா, மனதோட வேலை வேறுபடுத்தியே காமிச்சுக்கிட்டு, இவரை பிடிக்கும், இவரை பிடிக்காது, இவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க, எனக்கு அந்த வீட்டில் உள்ளவங்க பிடிக்கும், இந்த வீட்டில் உள்ளவங்க பிடிக்காது, எனக்கு அந்த ஃப்ரெண்டு, எனக்கு அவங்க ஃப்ரெண்டு, இவங்க எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது, நான் அவங்க கூட தான் சேவை பண்ணுவேன், இவங்க கூட சேவை பண்ண மாட்டேன், நான் அவங்க கூட தான் பேசுவேன், இவங்க கூட பேச மாட்டேன். இதெல்லாம் என்னது, மனதோட வேலை. அப்ப என்ன சொல்லணும், ஏ மனமே நோ, இப்படி எல்லாம் பண்ணாத, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, நீ எப்பவுமே அமைதியா இருக்கணும். எப்பவுமே அமைதியா இருக்க முடியுமா, கேட்காது, ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்றது, மனதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மனதுக்கு வேலை கொடுக்கலைன்னா தொந்தரவு பண்ணும். மனதுக்கு வேலை கொடுக்கலைன்னா தொந்தரவு பண்ணும். சுதர்சனாவுக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருக்கணும், சுதர்சனா தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருவான் இல்லையா, அங்க ஓடுவா, இங்க ஓடுவா, ஏதாவது பண்ணுவான். அப்ப சுதர்சனா, சுதர்சனா நீ உட்காந்து சாண்டிங் பண்ணு, நீ போய் ஸ்லோகம் படி, ஆர்த்தி பண்ணு, துளசி பண்ணி துளசி பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது சுதர்சனா அமைதியா உட்காந்து கிளாஸ் கேளு, ஸ்லோகம் படிச்சுட்டு சுதர்சனா அமைதி. இல்லாட்டி அங்க வேணுங்க, அது போன இங்க போன ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் இல்லையா, கரெக்டா இல்லையா? எஸ். அப்ப என்ன பண்ணணும், என் மைண்டுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கு. பக்தி சித்தாந்த மகாராஜ் தெரியுமா உங்களுக்கு? பக்தி சித்தாந்த மகாராஜ் யாரு? ப்ரோபாடை குரு. அவர் நிறைய கதை சொல்லியிருக்காரு. அவர் ஒரு கதை சொன்னார், நிறைய தடவை நம்ம கிளாஸ்லாம் பேசியிருக்கோம். என்ன கதைன்னா, ஒரு குட்டி சாத்தா இருக்கு. குட்டி சாத்தா தெரியுமா? குட்டி சாத்தா என்ன பண்ணணும், ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும், நை 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 நைன் ஏதாவது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஊர்ல, ஒரு ஊர்ல ஒரு ஏழை பிராமணன், ரொம்ப ஏழை, ஒண்ணுமே இல்லை, சாப்பாடு சரியில்லை, வீடு சரியில்லை, துணிமணி இல்லை, இப்போ நமக்கெல்லாம் நல்ல ட்ரெஸ் இருக்கு, நல்ல வீடு இருக்கு, நல்ல சாப்பாடு இருக்கு, மழையெல்லாம் பெஞ்சா ஒழுகாது. ஆனால் அந்த பிராமணர் வீட்டில் என்ன ஆகும், மழை வந்தால் ஒழுகும், வீடெல்லாம் தண்ணி ஆயிடும், நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல துணி இல்லை, அவருக்கு ஒரே கவலை. ஐயோ என்கிட்ட ஒன்றும் இல்லையே, என்கிட்ட ஒன்றும் இல்லையே அப்படி கவலையிலே இருக்கார். யாரு? அந்த பிராமணர். அப்போ ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு யோகி வந்தார், ஒரு தவம் பண்றவர், நல்ல திறமை வாய்ந்த ஒரு யோகி. அந்த யோகி வந்து நிறைய அற்புதம் பண்றாரு, நிறைய சக்தி வச்சிருக்கிறாரு. அந்த யோகி வந்து நிறைய சக்தி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் பார்க்கறதுக்கு நிறைய ஜனங்க போனாங்க. அவர் அந்த யோகி வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்றாராமா, கேட்கறதெல்லாம் கொடுக்கறாராமா, அதெல்லாம் இந்த ஜனங்க ஓடுவாங்கல்ல, ஐயோ அங்க போனாங்க காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும், கஷ்டம் எல்லாம் போயிடும் அப்படி ஓடுவாங்க. அப்ப இந்த பிராமணர் என்ன பண்ணாரு, இந்த யோகிட்ட ஓடி வந்தார். யோகி கேட்டார், பிராமணா நீ நல்லா இருக்கியா? எங்க நல்லா இருக்க, எனக்கு சாப்பாடு இல்ல, வீடு இல்ல, நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓ யோகி முனிவரே, எனக்கு நிறைய வசதி வேணும், நான் பணக்காரனாகணும், நான் வந்து பணக்காரனாகணும்,
பெரிய பங்களா காரு நிறைய ட்ரெஸ் நல்ல ஃபுட் பூரி அல்வா சமோசா ரசகுல்லா எல்லாம் வேணும் நிறைய சாப்பிடணும் சரி அப்போ என்ன பண்றது எனக்கு இதெல்லாம் வேணும் 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 அந்த யோகிட்ட வந்து தொந்தரவு பண்ற யாரு இந்த பிராமணன் அப்ப யோகி சொன்னாரு சரிப்பா உனக்கு நிறைய தேவை இருக்கு என்கிட்ட ஒரு குட்டி சாத்தா இருக்கு அந்த குட்டி சாத்தானே உனக்கு நான் கொடுக்கறேன் நீ கூட்டிட்டு போ நீ கேக்குறதெல்லாம் அது கொடுக்கும் அந்த குட்டி சாத்தா என்ன பண்ணும் என்ன கேட்டாலும் கொடுக்கும் ஆனா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் இது நீ வேலை கொடுக்கலனா அது உன்னை தொந்தரவு பண்ணும் என்ன தொந்தரவு பண்ணும் ஏய் எனக்கு வேலை கூட இல்லை நான் உன்னை கொன்னுடுவேன் உன் குறவிலையே கடிச்சிருவேன் கொண்டுருவேன் அப்படின்னு தொந்தர பண்ணும் அப்ப இந்த பிராமணர் சொன்னாரு எனக்கு நிறைய வேலை இருக்கு குட்டி சாத்தான உட்கார விட மாட்டேன்னு கூட்டிட்டு வந்த குட்டி அப்ப நீ கூட்டிட்டு போ ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோ வேலை கொடுக்கல என்ன பண்ணும் உன்னை தொந்தர பண்ண விடாது உன்ன அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்தார் கூட்டிட்டு வந்து குட்டி சாத்தா கேட்டது ஓ பிராமணா உனக்கு என்ன வேலை இப்போ அவர் சொன்னாரு பாரு என் வீடு என் வீடு பாரு மலையெல்லாம் வந்தா ஒழுகும் தண்ணி எல்லாம் நிக்கிது கூரையெல்லாம் இருக்கு காத்தடிச்சா கூரையெல்லாம் போயிடும் செவரெல்லாம் உழுந்துடும் என்ன பண்ணு இப்போ இந்த வீடு ஒரு பெரிய பங்களா அரண்மனை ஆக்கிடும் பெரிய பேலஸ் ஆக்கிடும் குட்டிச்சா தான் பாஸ்டா வேலை செய்யும் உடனே என்ன பண்ணுச்சு இந்த வீடை வந்து ஒரு பெரிய பேலஸ் ஆக்கிடுச்சு பெரிய வீடா கட்டியாச்சு இவருக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லையே குட்டிச்சா தான் வேக வேகமா வேலை பண்ணுது வீடு என்ன ஆச்சு இப்போ பங்களா ஆயிடுச்சு பெரிய அரண்மனை ஏய் அடுத்தது என்ன வேலை எஜமானா ஏய் எஜமானா அடுத்தது என்ன வேலை அடுத்து என்ன வேணும் ஏய் குட்டி சாத்தா பாரு என்கிட்ட எல்லாம் பழைய ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ்ஸே இல்லை எனக்கு நல்ல துணி வேணும் அவ்வளோதானே ஏதோ பாரு வரேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பெரிய பீரோ பூரா துணி நல்ல சில்க் கிளாத் பட்டு வஸ்திரம் வேட்டி தோத்தி குர்த்தா சாரி எல்லாம் பீரோ ஃபுல்லா ரெண்டு மூணு பீரோ ஃபுல்லா நிறைய ட்ரெஸ் அடுத்தது என்ன வேணும் ஏய் பிராமணா அடுத்தது என்ன வேணும் உனக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை கொஞ்சம் நகை எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அவ்வளவுதானே ஒரு பீரோ ஃபுல்லா நகை தங்கம் செயின் அப்புறம் கமல் அப்புறம் கொலுசு எல்லாம் ஃபுல்லா அப்புறம் ஜல்ஸ் ஏய் அடுத்தது என்ன வேணும் என்ன வேணும் அடுத்தது வீடு வந்தாச்சு ட்ரெஸ் வந்தாச்சு ஜுவல்ஸ் குட்டி சாத்தா குட்டிச்சாத்தான் பாஸ்டா பாஸ்டா வேலை பண்ணுது வேக வேகமா வேலை பண்ணுது அடுத்து என்ன வேணும் உனக்கு அடுத்தது பாரு நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு நல்ல சாப்பாடு வேணும் அவ்வளவுதானே இதோ வரேன் அப்படின்னு போய் ஒரு பெரிய டேபிள் நிறைய பூரி ஹலுவா சமோசா ரசகுல்லா குலோப் ஜாமுன் ஜாங்கிரி எல்லாம் இருக்கு அது என்னது இன்னும் சந்திர போகாவா சந்திரகாந்தா சந்திரகாந்தா எல்லாம் சந்திரகலா சந்திரகலா அலுவா சமோசா பொங்கலா உண்டா எல்லாம் இருக்கு பிளேட் பிளேட்டா இருக்கு நல்லா சாப்பிட்டான் வாடா பயிர் ஃபுல்லாயிடுச்சு இனி அதுக்கு மேல சாப்பிட முடியும் ஏய் எஜமானனே அடுத்தது என்ன வேலை என்ன யோசிக்கிறான் போ வீடு கேட்டேன் வீடு கொடுத்துச்சு காரு கேட்டேன் கார் வந்துச்சு ஜல்லு ஜுவல்ஸ் வந்துருச்சு எல்லாம் வந்தாச்சு நகை வந்தாச்சு பணம் வந்தாச்சு எல்லாம் சொல்றியா உன் குறவழியை பிடிக்கட்டுமா ஏ எனக்கு வேலை கொடு அப்ப அவன் சொன்னா என்ன பண்றது இப்போ அவனுக்கு இன்னும் ஆசை தீரல எனக்கு நிறைய நிலம் வேணும் 1000 ஏக்கர் நிலம் 1 ஏக்கர் 2 ஏக்கர் இல்ல 1000 ஏக்கர் 1000 ஏக்கர் நிலம் இதோ அப்ப வரேன் அப்படின்னு 1000 ஏக்கர் நிலம் 1000 ஏக்கர் நிலம் எவ்வளவு தெரியுமா தஞ்சாவூர்ல கால்வாசி இருக்கும் இல்லையா அவ்வளவு நிலம் ஐயோ இவ்வளவு நிலம் வந்துருச்சு இப்போ என்ன பண்றது ஏய் அடுத்தது என்னது நீ போய் அந்த நிலத்துல பயிர் போடு பயிர் தெரியுமா பயிர் என்ன நம்ம சாதம்லாம் சாப்பிட்றோம் இல்லையா அது நெல் போடும் பாத்திருக்கியா நெல் வாழை அப்புறம் காய்கறி பழங்கள் இதெல்லாம் நிலத்திலேருந்து விளையும் போட்டு விவசாயம் பண்ணுறவங்க தண்ணி எல்லாம் விட்டு எல்லாம் போடும் அப்போ இந்த பிராமணர் சொன்னாரு நீ போய் நெல் போட்டுட்டு வா உடனே நெல் போட்டு வந்துருச்சு ஏய் அடுத்தது என்ன பண்ணும் அது ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறது வேலை செய்யும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் சரி அடுத்து என்ன பண்ணும் ஏய் சொல்றியா உன்னை கொண்டுடு வேணாம் ஏய் இரு அடுத்து யோசிக்கணும்ல டைம் கொடு கொஞ்சம் சொல்றியா என்ன நீ போய் அந்த பயிருக்கெல்லாம் தண்ணி விடுணும் உடனே தண்ணி விட்டு வந்துருச்சு தண்ணி விட்டு அடுத்த நிமிஷம் வந்தாச்சு ஏய் அடுத்தது என்னது சொல்றியா இவனுக்கு என்ன சொல்றது இப்போ
எல்லாமே கேட்டீங்கன்னு கேட்கறதுக்கு என்ன இருக்கு, நிலம் சொத்து வீடு காரு பங்களா காசு பணம் எல்லாம் வந்தாச்சு, ட்ரெஸ் புது ட்ரெஸ் ஜுவல்ஸ் எல்லாம் நிலம் எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா என்னாச்சு, குட்டிச்சாத்தா தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சது. ஏய் சொல்லல, நான் உன்னை கொன்றுவேன், ஏதாவது வர வர கிட்ட வர, ஓடி ஓடுறா அந்த பிராமணன் வீட்டை விட்டு, அந்த அரண்மனை விட்டு ஓடி வந்தான். எங்க ஓடி வந்தான், நேரம் அந்த முனிவர்கிட்ட வந்தா, ஐயா முனிவரே எனக்கு இந்த குட்டிச்சாத்தா வேணாம். ஏன்பா நீ கேட்டதெல்லாம் கொடுத்துதா, எல்லாம் கொடுத்துது, பாஸ்டா பாஸ்டா எவ்வளவு பாஸ்டா எவ்வளவு வேகமா வேலை செய்யணுமோ அவ்வளவு வேகமா வேலை செய்யுது. அப்புறம் என்னப்பா பிரச்சனை உனக்கு, நீங்க சொன்ன மாதிரி என்ன கொல்ல வருது, ஏய் வேலை கொடுக்கல உன்னை கொன்னுருவேன் அப்படின்னு பயமுறுத்துது. எனக்கு இப்ப நிம்மதியே போயிடுச்சு, நான் பழைய வீட்டுல சந்தோஷமா இருந்தேன், பழைய வீடு மழை பெஞ்சாலும் ஒழுகும், சரி பிரச்சனை ஒண்ணும் இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துகிட்டேன், பழைய துணி தான் துவைச்சு போட்டுக்கிட்டேன், ஏதோ கொஞ்சம் அங்க எங்க ஏதோ பிக்ஷை எடுத்து வந்து சாப்பிட்டு வாழ்ந்தேன், நிம்மதியா இருந்தேன். இன்னைக்கு காரு பங்களா சொத்து நிலம் எல்லாம் குட்டிஜா தான் கொடுத்தது, ஆனா என்ன தூங்க விட மாட்டேன், ஏய் தூங்க தூங்கலனே உன்னை கொன்னுருவேன், தூங்காம இருந்தா என்ன ஆகும், நமக்கு தூங்காம இருக்க முடியுமா, கதை கேட்டா முதல்ல தூக்கம் தான் வரும் இல்லையா, ஜபம் பண்ணா தூக்கம் வருது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 பாத்திருக்கியா, நீ பாத்திருக்கியா அந்த மாதிரி ஜபம் பண்றத யாரு பண்ணுவாங்க, பக்தர்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, சில நேரம் என்ன பண்ணுவாங்க, ஜமாலை கழிச்சு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பாதி தூங்கிடுவோம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா வருங்க, அந்த மாதிரி ஜபமாலை கையில் எடுத்தோடனே தூக்கம் வருது, பாகவத கதை கேட்டவுடனே அப்படியே தூக்கி இல்லையா, புஸ்தகம் எடுத்து படிக்கலாம்னு எடுத்தோம், ஹரே கிருஷ்ணா பகவத்கீதை படிக்கணும், பகவத்கீதை அத்தியாயம் ஒண்ணு தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே அப்படியே தூக்கி இல்லையா, ஏன்னா மனசு ஒத்துக்காது, ஏய் நீ புக்கு படிக்காத போய் விளையாடு, இல்ல கொஞ்ச நேரம் டிவி பாரு மொபைல் போன் பாரு கேம் விளையாடு அப்படிலாம் மனசு சொல்லும், கேட்கவே கூடாது, ஏய் மனசே என்னை ஏமாத்தாத, நான் பகவத்கீதையை படிக்கணும், நான் நாம ஜபிக்கணும், நான் பாகவதம் கேட்கணும், என்ன தொந்தரவு பண்ணாத, மனசு தொந்தரவு பண்ணுது, அந்த பிராமணாவை தொந்தரவு பண்ற மாதிரி மனசு தொந்தரவு பண்ணிச்சு, அந்த பிராமணர் ஓடி வந்தார் யார்கிட்ட, அந்த முனிவர்கிட்ட. சரி முனிவர் கேட்டாரு, என்னதான்ப்பா பிரச்சனை உனக்கு, அது வேலை கொடுக்கல எனக்கு கொன்னுருவேங்கிறது சாமி, நீங்க திரும்ப எடுத்துக்கங்க எனக்கு வேண்டாது, சரி உன் பிரச்சனை எவ்வளவு தானே, அது வேலை கொடுக்கலனாலதான் உனக்கு தொந்தரவு பண்ணுது, அது வேலை கொடுத்துட்டே இருந்தா வேலை கொடுத்துட்டே இருந்தா தொந்தரவு பண்ணாது, சரி அப்ப ஒண்ணு பண்ணு, உன் வீட்டுல ஒரு பெரிய ஏணி வச்சுக்கோ, ஏணி பாத்திருக்கீங்களா லேடர் பெரிய ஏணி, உன் வீட்டுல பெரிய ஏணி வச்சுக்கோ, குட்டிச்சாத்தா எப்பெல்லாம் வந்து உன்னை தொந்தரவு பண்ணா, ஏ குட்டிச்சாத்தா போய் இந்த ஏணி மேல ஏறு, அது போய் ஏணி மேல ஏறி இறங்கும், இறங்கிட்டு திரும்ப வரும், ஏ எஜமானா என்ன வேலை போய் ஏணி மேல ஏறு, திரும்பி வரும் வேலை ஏறிட்டு கீழே இறங்கும், அடுத்து என்ன வேலை போய் ஏணி மேல ஏறி இறங்கு, அப்படியே வேலை கொடுத்துட்டே இருக்கணும், அடுத்து என்ன வேலை போய் தண்ணி எடுத்துட்டு வா, தண்ணி கொண்டு வந்து கொடுக்கும், அடுத்து என்ன வேலை போய் ஏணி மேல ஏறு, அப்புறம் அந்த பகவத்கீதை புக் எடுத்துட்டு வா, என்ன வேலை சொன்னாலும் செய்யும், வேலை இல்லைன்னா எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வந்து கொடுக்கும், கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணும், போய் ஏணி மேல ஏறு, அப்ப அதுக்கு பர்மனண்டா ஒரு ஜாப், நிரந்தரமா ஒரு வேலை கொடுத்தாச்சு, ஏணி மேல ஏறி ஏறி இறங்கணும், இல்லாட்டி என்ன பண்ணும். அது மாதிரி இந்த கதை யார் சொன்னார், பக்தி சித்தாந்த மகாராஜ் இருக்கார் இல்லையா, அந்த சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரிதான் நம்ம மனசு, நம்ம மனசு ஒரு குட்டி சாத்தா மாதிரி சும்மா இருந்தது உட்கார விடாது, சும்மா அறந்தா போட்டு ஐயோ அவங்க அன்னைக்கு அது சொன்னாங்களே இது சொன்னாங்களே அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு என்ன இப்படி பேசினாங்க என்ன திட்டாங்க என்ன அது பண்ணாங்க இது பண்ணாங்க என்ன வந்து அவமானப்படுத்திட்டாங்க எனக்கு அது கொடுக்கல இது எல்லாம் தொந்தரவு. அவ மனசுக்கு என்ன பண்ணணும், அந்த குட்டிச்சாத்தானுக்கு பர்மனண்டா வேலை கொடுத்த மாதிரி நம்ம எப்பவுமே ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஜபம் பண்ணணும், ஜெபமாலையை கீழே வச்சுட்டா சேவை பண்ணணும், என்ன பண்ணலாம், ஓகே பகவானுக்கு போகா பண்ணணும், ஆரத்தி பண்ணணும்,
பகவத்கீதை படிக்கணும், பாகவதம் கேட்கணும், அப்புறம் வேற என்னது காய்கறி வெட்டணும், வீடு சுத்தம் பண்ணணும், பாத்திரம் கழுவணும், அந்த மாதிரி நிறைய சேவை பண்ணணும். இல்லாட்டி என்ன பண்ணும், மைண்ட் தொந்தரவு பண்ணும். இங்க போலாமா, அங்க போலாமா, டிவி பார்க்கலாமா, மொபைல் போன் பார்க்கலாமா, கேம் விளையாடலாமா, பூங்காக்கு போலாமா, அங்க போய் சறுக்கி விளையாடலாமா, இதெல்லாம் சொல்லும். மைண்டு ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்றது, மைண்டுக்கு ஏதாவது வேலை, மைண்ட் ஏதாவது வேலை வச்சுட்டே இருக்கு இல்லையா, சரியா? மைண்ட் என்ன பண்ணும், ஏதாவது பண்ணி, அப்ப என்ன பண்ணணும், மனசுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கு. அப்புறம் மனதுக்கு, ஓகே, மனதுக்கு வந்து வேலை கொடுத்துட்டே இருக்கணும், இல்லாட்டி என்ன பண்ணும், அது தொந்தரம். அப்ப அதுக்குதான் நம்ம ஜெபம் பண்றோம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே சாண்டி. அப்புறம் ஜெபம் பண்றது போனதுக்கு அப்புறம், ஓகே, நான் இன்னைக்கு 16 மாலை முடிச்சிட்டேன், அதனால நான் போய் சறுக்கி விளையாடலாம், நான் 16 மாலை முடிச்சிட்டேன், இன்னைக்கு நான் போய் டிவி பார்க்கலாம், கிரிக்கெட் விளையாடலாம், நான் 16 மாலை முடிச்சிட்டேன், இன்னைக்கு நான் வந்து கேம் விளையாடலாம் அப்படின்னு நினச்சா திரும்பி புட்டிச்சாத மாதிரி மனசு ஏமாத்து. அப்ப என்ன பண்ணணும், ஓகே, நான் 16 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலாம், கூடுதலாக எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 ரவுண்ட் சேர்ப்பேன், எக்ஸ்ட்ரா கூடுதலாக மாலை ஜபிக்கலாம், பகவத்கீதை படிக்கலாம், கதை கேட்கலாம், பாகவத கதை கேட்கலாம், ராமாயணம் மகாபாரதம் எவ்வளோ தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எளிமையாக இருக்கும். எளிமையாக இருக்குதுன்னு என்னது, ரொம்ப ஆசைப்படக்கூடாது. நிறைய ஆசைப்பட்டா கஷ்டம், எனக்கு அது வேணும் இது வேணும், நிறைய ட்ரெஸ் வச்சுருப்போம், இன்னும் புது ட்ரெஸ் வேணும், ஜுவல்ஸ் வேணும், அது வேணும் இது வேணும், அந்த மாதிரி இருந்தால் ரெஸ்ட்லெஸ் மைண்ட், தொந்தரவான மனது. மனது தொந்தரவாக இருந்தால் சந்தோஷம் இருக்குமா, அவ்வளோதான், நாம கஷ்டப்ப. அப்போ இருக்கிறது, ஓகே, எனக்கு இது இருக்கு போதும், எனக்கு எல்லாமே இருக்கு, எனக்கு வந்து எங்க அப்பா வந்து நல்லா எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, எனக்கு பிரசாதம் இருக்கு, ட்ரெஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, நோ ப்ராப்ளம். அப்ப எனக்கு ப்ராப்ளம் என்னது, என் மைண்டு தான் ப்ராப்ளம், வேற எந்த ப்ராப்ளம் இல்லை, எனக்கு வெளியிலேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு பிரச்சனை எங்க இருக்கு, என் கூட தான் இருக்கு. இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல, அது வேணும், இது வேணாம், இதுதான் சாப்பிடுவேன், அது சாப்பிட மாட்டேன், இப்படிதான் இருப்பேன், அப்படிதான் இருப்பேன், பிடிவாதம் பண்றது இதெல்லாம் நோ, அப்படி பண்ணக்கூடாது. அப்ப திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஓகே, எனக்கு இது இருக்கு போதும். தென் சிம்பிளிசிட்டி, எளிமையா இருக்கிறது. அப்புறம் சைலண்ட், அமைதியா இருக்கு. அமைதியா இருக்குதுன்னு என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணர் தவிர எதுவும் பேசக்கூடாது. அவங்க அது சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த பக்தர் அப்படி, இந்த பக்தர் இப்படி, இதெல்லாம் சொல்லுங்க. மௌனமா இருக்கிறதுனா கிருஷ்ணரை பத்தி மட்டும், கிருஷ்ணனுடைய கதைகள், பகவானுடைய லீலைகள், மகிமைகள். தென் செல்ஃப் கண்ட்ரோல், நம்ம மனதை நம்ம கட்டுப்படுத்தும் முயற்சி பண்ணணும், நம்ம முயற்சி பண்ணணும், தென் கிருஷ்ணா பிளஸ் பண்ணுவார். நம்ம ட்ரை பண்ணா கிருஷ்ணா உதவி பண்ணுவார். அப்ப எந்த அளவுக்கு நம்ம சேவை பண்றோம், நல்ல சேவை பண்ணா கிருஷ்ணா நிறைய உதவி பண்ணுவார். சரியா சேவை பண்ணலனா கிருஷ்ணா சாட்டிஸ்ஃபை, கிருஷ்ணா திருப்தியா இருக்கும். அப்ப கிருஷ்ணாவுக்கு நான் சேவை பண்ணிட்டே இருக்கணும். இன்னைக்கு காலையில போனோம் இல்லையா ராமர் கோயில்ல, அங்கே ஒரு ஒரு சித்திரம், ஒரு போட்டோ காமிச்சினேன், ஒரு தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் ஒருத்தர் கூடையில் தூக்கிட்டு போகிற மாதிரி இல்லையா, பார்த்துருக்கீங்களா? கதை தெரியுமா, யார் அது, யார் அது, ராமர் இல்லை, சவன்குமார்னு ஒரு பையன், சவன்குமார், சவன்குமாருக்கு ஒரு அப்பா அம்மா. இப்போ நமக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அது மாதிரி சவன்குமாருக்கு ஒரு அப்பா அம்மா. அவங்களுக்கு கண்ணு தெரியாது, வயசானவங்க, கண்ணு தெரியாது, நடக்க முடியாது. அவங்க ஒரு யாத்திரை போனாங்க புனித ஸ்தலத்துக்கு, யாத்திரை கூட்டி அப்பா அம்மாவை, அப்பா அம்மாவுக்கு எப்படி சேவை பண்ணுறாரு பாருங்க. ரெண்டு பேரும் கூடையில் வச்சுட்டு, கூடை ரெண்டு பக்கம் ரெண்டு கூடை இருக்கு, அந்த கூடையில் கம்பு வச்சு கட்டிட்டு அந்த கம்பை தோளில் மாட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் தூக்கிட்டு போவாங்க. யாரு, நம்ம என்னைக்கு அப்படி பண்ணியிருக்கோமா, அப்பா அம்மாவை நம்மளால் தூக்க முடியுமா முதல்ல இல்லையா. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு, அந்த மாதிரி சேவை பண்ணணும். நம்ம பேரண்ட்டு வந்து, நம்ம பேரண்ட்ஸ் தான் நமக்கு எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அப்பா அம்மா தான் நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, நமக்காக கஷ்டப்படுறாங்க, படிக்க வைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு முதல்ல சேவை பண்ணணும். இப்போ சவன்குமார் என்ன பண்ணார், தன் கண்ணு தெரியாத அப்பா அம்மாவை ஒரு கூடையில் வச்சு மூங்கில் போட்டு அதை தோளில் தூக்கிட்டு போ, எங்கெல்லாம் போ, அவங்க எங்கெல்லாம் போக ஆசைப்படுறாங்களோ கூட்டிகிட்டு போனார். அப்போ ஒரு நாள் காட்டு வழியாக போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப தண்ணி தாக எடுத்தது. சொன்னாங்க, ஏ சிரவணா,
உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குதுரா, குடிக்க தண்ணி குடுறா, இதோ வந்துடுறம்மா அப்படின்னு கூட இறக்கி வச்சுட்டு போய் தண்ணி எடுக்கிறதுக்காக போறார். ஒரு ஆறு, அங்க ஒரு ஆறு ஆறு ஓடிட்டு இருந்தது அந்த காட்டுல, அந்த ஆத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக போனார். யாரு? சவன்குமார். அப்ப தசரத மகாராஜா அந்த காட்டுக்கு வந்தார். காட்டுல ராஜா எல்லாம் அந்த காலத்துல காட்டுல மிருகங்களை வேட்டையாடுவாங்க, சிங்கம், புலி, சிறுத்தை. ராஜா வந்து அவங்க பலத்தை காமிப்பாங்க, பின்ன காட்டுல முனிவர்கள்லாம் தவம் செய்வாங்க, அந்த கொடூரமான மிருகம்லாம் வந்து அவங்களை கொண்டுடும், அடிச்சிடும். அப்ப என்ன பண்றது, அந்த மிருகங்கள் இருந்து அவன் காப்பாத்துறதுக்கு ராஜா வந்து காட்டுக்கு. அப்போ ஒரு நாள் ஒரு ரதம் எடுத்துக்கிட்டு, தசரதா, தசா அப்படின்னா பத்து, ஒரே சமயத்துல பத்து ரதத்தோட சண்டை போடுவார், பத்து ரத வீரர்களோட. தசரத மகாராஜ், தசரத மகாராஜ் யாரு? ராமருடைய அப்பா. ராமருடைய அப்பான்னா அவர் என்ன பாக்கியம், ராமர் யாரு? பகவான். பகவானே தனக்கு மகனா வரணும், அவர் என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும் இல்லையா? ரொம்ப பெரிய பக்தர், பெரிய பக்தர், ராஜ ரிஷி, ரொம்ப உத்தமமான ஒரு ராஜா. அவர் ஒரு நாள் காட்டுக்கு போனாரு, குதிரை எடுத்துட்டு வேட்டையாட போனாரு. அப்ப அப்படியே ஒரு கையில அம்பு வில்லு வச்சுட்டு அப்படியே போற, அவ பார்த்தா இந்த சிரவன்குமார் என்ன பண்றாரு, தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காரு. தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவர் கால் வந்து ஒரு மான் மாதிரி தெரிஞ்சது, மான் இருக்கு இல்லையா, மான் மாதிரி, இதோ இங்க ஒரு மான் இருக்கு சொல்லி அம்பு விட்டுட்டார். அம்பு போய் குத்துன உடனே அப்பா அம்மா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அஜிஜோ, நான் தப்பு பண்ணிட்டேனே, மானு நினைச்சு ஏதோ மனுஷன் மேல அம்பு விட்டுட்டேனே. ஓடி வந்தார் தசரத மகாராஜ், வந்து பார்த்தா அந்த சிரவன்குமார் இருக்கார்ல, ஒரு மார்புல அம்பு குத்தி அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே ஒண்ணு வளரு, உயிர் போக போகுது, இறந்து போக போறாரு. அப்ப தசரதன் மடியில போட்டு, எப்பா என்னை மன்னிச்சிடப்பா, பெரும் தப்பு செஞ்சிட்டேன், நீ மனுஷன் எனக்கு தெரியாது, நீ சத்தம் போடுறதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும், நான் ஏதோ மான் நினைச்சிட்டேன், நான் ஏதோ ஒரு மானு தான் தண்ணி குடிக்க வந்திருக்கு நினைச்சு நான் அம்பு விட்டுட்டேன். இப்ப என்ன பண்றது, உயிர் திரும்ப வருமா அம்பு விட்டதுக்கு அப்புறம்? அழற தசரதன் அழற, நான் தப்பு பண்ணிட்டேனே, தெரியாம அம்பு விட்டுட்டேன், தெரியாம தப்பு பண்ணாலும் தப்பு தானே, என்ன பண்றது இப்போ? அந்த பையன் சொன்னாரு, முன்னா என் தாய் தந்தையர் பசியோடு இருக்காங்க, தாகத்தில் இருக்காங்க, தண்ணி குடிக்கணும்னு, நீங்க என்ன அம்பு போட்டுட்டீங்க, நான் கொஞ்ச நேரத்தில் இறந்து போறேன், என்னுடைய கடைசி ஆசைன்னு எங்க அப்பா அம்மாவுக்கு தண்ணி கொண்டு போய் கொடுங்க, அவங்க தாகத்தில் இருக்கிறாங்க, தண்ணி கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இறந்து போயிட்டேன். யாரு? இறந்து போயிட்டேன். அப்ப தசரத மகாராஜ் என்ன பண்ணாரு, ஒரு இதுல தண்ணி எடுத்துட்டு போனாரு. இந்த ரெண்டு பேர் கூட உட்காந்து கண்ணு ஒண்ணும் தெரியாது, ஏ சவனா வந்துட்டியாப்பா, தண்ணி கொண்டு வர, ஏப்பா இவ்வளவு நேரம், ரொம்ப நேரம் தாகத்துல இருக்கிறமே, பக்கத்துல எங்கேயும் குளம் குட்டை எல்லாம் ஒண்ணு இல்லையா, எங்க ரொம்ப தூரம் போயிட்டியா, இவர் அழகாரு எப்படி பேச முடியும், அப்படியே தண்ணி குடுக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டாங்க, வந்திருக்கிறது தன் பையன் இல்ல, வேற யாரோ வந்திருக்கிறாங்க. யாரு நீங்க, எங்க பையன் எங்க, சிரவணகுமார் எங்க, சிரவணா சிரவணா எங்க, நீ எங்க? அப்ப தசரத் சொல்றாரு, என்ன மன்னிச்சிருங்க முனிவரே, என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம உங்க பையன் மேல அம்பு போட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரெண்டு பேரும் அழறாங்க, அங்க அப்பா அம்மா. அந்த பையன் எல்லாம் எங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருந்தான், இனி எங்களுக்கு யாரு சேவை பண்ணுவா, எங்களுக்கு யார் இருக்கா, எங்களுக்கு கண்ணும் தெரியாது, வயசும் ஆயிடுச்சு, எங்களை பார்த்துக்க யாரும் இல்லை அப்படின்னு அழுது அழுது அவங்க ரெண்டு பேரும் அவங்களும் இறந்து போவோம். இறந்து போகும்போது அவர் சொல்லிட்டார் அந்த சரவண சிரவணகுமாரோட அப்பா, ஏ தசரதா, குறையொன்றும் இல்லாத குற்றம் செய்யாத என் மகனை நீ அம்பை இது கொன்று விட்டாய், அந்த வேதனை இப்ப நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதே போல நீயும் ஒரு காலத்தில் மகனை இழந்து அனுபவிப்பாய் அந்த துன்பத்தை அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிட்டார். யாரு? சிரவணகுமாரோட அப்பா அம்மா. அதனாலதான் தசரத மகாராஜாவுடைய காலத்துல என்னாச்சு, பின்னாடி ராமரை வந்து காட்டுக்கு போகும், ராமர்னா தசரதுக்கு உயிர், ராமரை பிரிஞ்சு தசரதால் இருக்க முடியாது, ராமரை பிரிஞ்சு தசரத இருக்கிறது எப்படின்னா, இந்த உடம்புல இருந்து உயிரை தனியா எடுத்துட்ட மாதிரி, இந்த உடம்புல இருந்து உயிரை தனியா எடுத்தா இந்த உடம்பு எப்படி இருக்கும், இந்த உடம்புல இருந்து உயிரை தனியா எடுத்தா இந்த உடம்பு எப்படி இருக்கும், உயிரற்ற ஒரு ஜடம், டெட் பாடி இல்லையா, ஒரு இறந்து போன சடம், அதுல ஏதாவது அசைவு இருக்குமா, பிரயோஜனம் இருக்கா, அந்த மாதிரி தசரத மகாராஜுக்கு ராமரை பிரியறது ஒரு உடம்பற்ற ஒரு உடல் போல, உயிரற்ற ஒரு உயிரற்ற ஒரு உடல் போல. அழகாரு ராமர் காட்டுக்கு போறாரு, 14 வருஷம் பிரியவனுமே அழுது அழுது, எப்படி அப்பதான் நினைச்சார் தசரத மகாராஜா, அழுது அழுது அவருடைய படுக்கையில படுத்திருக்கார் பெட்ல, அப்ப நினைச்சார் அந்த முனிவருடைய சாபம். அன்னைக்கே அந்த முனிவர் சொன்னாரு,
அவர் பையனை நான் கொன்னுட்டேன் தெரியாம தான் செஞ்சாரு. ஆனா என்ன ஆச்சு கடைசியில அவருக்கு மதி. அப்போ நம்ம யாருக்காவது தெரியாம தப்பு பண்ணாலும் என்ன ஆகும், நமக்கு ஒரு நாள் வரும். நாம ஒருத்தருக்கு தப்பு செய்தா, நாம ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணா நமக்கு ஒரு நாளைக்கு வரும். நாம ஒருத்தருக்கு நல்லது பண்ணா நமக்கு ஒரு நாள் நல்லது நடக்கும். நம்ம யாருக்காவது நல்லது பண்றோம், யாருக்காவது ஹெல்ப் பண்ணோம், சேவை பண்ணோம் அப்படின்னா நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, சேவை பண்ணோம். நம்ம யாராவது தொந்தரவு பண்ணா நம்மளையும் யாராவது தொந்தரவு பண்ண வருவாங்க. அப்ப தசரத மகாராஜ் என்ன பண்ணாரு, அப்படியே இந்த சிரவண்குமாருடைய அப்பா அம்மா கொடுத்த சாபத்தை நினைத்து கொண்டு ராமா ராமா ராமான்னு அழுது அழுது அப்படியே அழுதுவான். அந்த மாதிரி நிறைய பாடம் கத்துக்கலாம் ராமாயணத்துல இருந்து. இல்லையா, சிரவண்குமாரா அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல சேவை பண்ணாங்க. அந்த மாதிரி நம்ம குழந்தைகள்லாம் என்ன பண்ணணும், அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணணும். வீடை கூட்டி பெருக்கணும், வீடை துடைக்கணும், பாத்திரம் கழுவணும், அப்புறம் பூஜை பண்ணணும், காய்கறியெல்லாம் வெட்டி கொடுக்கணும், துணிமணியெல்லாம் துவைக்க ஹெல்ப் பண்ணணும். சும்மா வீட்டில் உட்காந்துட்டு எனக்கு பிளேட்டில் தோசை கொண்டா அது கொண்டா இது கொண்டான்னு ஆர்டர் போட்டுருக்கூடாது, புரிஞ்சுதா? அப்புறம் அவ்வளோதான் போச்சு, என்ன மாதிரி ஆகிடும். சிரவண்குமாரா வந்து எப்படி சேவை பண்ணாரோ அந்த மாதிரி பண்ணணும். வீட்டில் உட்காந்துட்டு எனக்கு தோசையை கொண்டா, ஏன் வந்து எனக்கு சட்னி கொண்டு வரல, ஏன் இட்லி பொடி போட்டேன், எனக்கு ஏன் நீ உப்மா பண்ண, ஏன் நீ அதை பண்ண, ஏன் நீ இதை பண்ண, என்னமோ பெரிய எஜமானி மாதிரி ஆர்டர் இல்லையா. நம்ம வந்து சேவை பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், பேரண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணணும். அவங்க டிவோட்டியாக இருக்காங்க, நமக்கு வந்து படிக்க வைக்கிறாங்க, சேவை பண்ணுறாங்க இல்லையா. அவங்க பார்த்துக்க மாட்டேன், ஓ அப்பா ஒரு நாள் சொல்லிடுறா என்னால் வேலைக்கெல்லாம் போக முடியாது, என்னால் சம்பாதிக்க முடியாது, நீங்கள் என்னத்தையோ பண்ணுங்க அப்படின்னு போயிட்டாரு, என்ன ஆகும், அப்பா விட்டு போனால் என்ன ஆகும், அவ்வளோதான் போச்சு. அம்மா சொன்னா தினமும் நான் சமைச்சிட்டே இருக்கேன், என்னால் இன்னைக்கு சமைக்கல முடியாது, ரெண்டு நாள் நான் சமைக்க மாட்டேன், நான் லீவ் போட்டு எங்கேயாவது போயிடுறேன், என்ன ஆகும், அவ்வளோதான் பட்னி கிடக்க வேண்டியதுதான். இப்போ ஹோட்டலில் போய் பிஸா பர்கர்லாம் வாங்கி சாப்பிட அது என்னத்தை பண்ணுறானோ தெரியாது இல்லையா. அது பன்னி கொழுப்பும் கழுத மூத்திரத்தையும் போட்டு பண்ணுவேன், புரிஞ்சுதா? அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டா மோசம்தான், ஒன்றும் வாய்ப்பே இல்லை. வெளியில் போய் எதாவது வாங்கி சாப்பிட்டோம் போச்சு, அவ்வளோதான். இருக்கிற கொஞ்ச நஞ்சம் ஆரோக்கியமும் போயிடும், பக்தியும் போயிடும். அப்போ என்ன பண்ணுறது, எனக்கு வேலை வேலைக்கு பிளேட்டில் ஒழுங்காக பிரசாதம் வருது, அப்போ ஒழுங்காக சேவை பண்ணிவிட்டு நல்ல பிள்ளைகளாக இருந்தால் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம நல்ல பிள்ளைகளாக இருந்தால் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி பேரண்ட்ஸும் அதே மாதிரி தான், குழந்தைகளுக்கு வந்து கிருஷ்ண பக்தியை சொல்லி கொடுத்து சாண்டிங் பண்ண வச்சு, நீ ஒழுங்காக சாண்டிங் பண்ணால் உனக்கு நான் கிஃப்ட் தருவேன், நீ ஒழுங்காக சாண்டிங் பண்ணால் நான் உன்னை வந்து யாத்திரா கூட்டிகிட்டு போவேன், இப்படிலாம் சொன்னால் ஒழுங்காக பண்ணுவாங்க. உட்கார வச்சு ஜவம் ஜவம் சாண்டிங் பண்ண வச்சு பகவத்கீதையெல்லாம் சொல்லி கொடுத்து கதையெல்லாம் சொல்லி கொடுத்து பண்ணுனா உங்களை நெக்ஸ்ட் வீக் நான் மாயாப்பூர் கூட்டு போவேன், நெக்ஸ்ட் இயர் நான் மாயாப்பூர் கூட்டிகிட்டு போவேன், பிருந்தாவனத்துக்கு கூட்டிகிட்டு போவேன், பிரபுட்ட சொல்லி கிஃப்ட் வாங்கி தருவேன், பிரபு அடுத்த வரும்போது கிஃப்ட் கொடுப்பாரு, இதெல்லாம் கரெக்டாக பண்ணினா நீங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்க இன்ட்ரெஸ்டாக பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபேமிலி லைஃப்ங்கிறது ஹெல்ப் பண்ணும். குழந்தைகள் பக்தி பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணும், பேரண்ட்ஸ் பக்தி பண்ணுறதுக்கு குழந்தைகள் ஹெல்ப் பண்ணும். எல்லோரும் கெட் டுகெதர், காலையில் எழுந்திரிச்சு கீர்த்தனை பாடுறது, ஒரு நாள் குழந்தைங்க கீர்த்தனை பாடணும், அப்பா ஆரத்தி பண்ணுவாங்க, இல்லை அப்பா கீர்த்தன் பாடும்போது குழந்தைகள் ஆரத்தி பண்ணணும், ரெண்டு எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும். தனியாக பண்ணிவிட்டு அப்பா மட்டும் தனியாக ஆரத்தி பண்ண நல்லா இருக்குமா, நான் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பேன், நான் 8 மணி வரைக்கும் எழுந்திரிக்க மாட்டேன் தூங்கிட்டு இருப்பேன், அப்பா மட்டும் ஆரத்தி பண்ணுவார் அப்படின்னா அவர் வைகுண்டம் போயிடும், நம்ம கீர்த்திட வேண்டியதான். அவர் ஆரத்தி பண்ணி ஆரத்தி பண்ணி அவர் வைகுண்டம் போயிடுவார், நான் குரட்டை விட்டு தூங்கி தூங்கி என்னானே கழுதியா போனதான் மிச்சம் இல்லையா. அப்ப என்ன பண்ணணும், ஓ அப்பா எந்திரிச்சிட்டாரு, வெள்ள அடிக்க சத்தம் கேட்டு உடனே போய் டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு வந்து ஆரத்தியில பாடுறது, எல்லாத்துலயும் எந்தூசியாசம், அப்படி உற்சாகமா இருக்கும். உற்சாகம் உற்சாகம் ரொம்ப முக்கிய பக்தியில. அப்ப உற்சாகம் எப்போ வரும், இந்த மாதிரி கதைகள்லாம் கேட்கும், ராமாயண கதை மகாபாரத கதை இதெல்லாம் கேட்டாதான் உற்சாகம். உற்சாகம் இல்லைன்னா சோம்பேறியா இருந்தா என்ன ஆகும், சோம்பேறியா இருந்தா நெக்ஸ்ட் பர்த்து எரும மாடு கழுதை இந்த மாதிரி நிறைய உயிரினம் இருக்கு, அந்த மாதிரி பாடி கிடைச்சிரு. வீட்டுல எல்லாம் எப்பவுமே சண்டை போட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா குரங்குடைய பாடி கிடைக்கும், குரங்கு சும்மா இருக்காது, இங்கேயும் அங்கேயும் போய்தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும் இல்லையா. நல்ல பசங்களா இருந்தா கிருஷ்ணாவுடைய உலகத்துல போய் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும். ஓ இந்த பையன், ஓ இதோ இந்த பையன் பொண்ணு அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணியிருக்காங்க, நல்ல பக்தி பண்ணியிருக்காங்க, எஸ் வெல்கம் வாங்க, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா ரெடியா இருப்பார்,
இல்லன்னா ஐயா சீச்சி சாச்சா போப்போ ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. நோ நோ நோ, யூ ஆர் நாட் அலோடு. கேட்ட போட்டுங்க, வைகுண்டத்தில் விடாதீங்க, உங்களுக்கு உள்ள யாருமே தெரியாதுன்றவர். இது யாருன்னே தெரியாது, தேவஸ்ரீயா? தேவஸ்ரீ யாருன்னே தெரியாது. அவர் என்ன பேரண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணாலா, பாத்திரம் கழுவுனாலா, வீடு கூட்டினாலா, தொடச்சாலா, ஒன்றும் பண்ணல. வீட்டில் சும்மா படுத்துட்டு சாப்பிட்டுட்டு மலைப்பாங்க மாதிரி படுத்திருந்தா. நாட் நாட் அலோடு அண்ட் நாட் அலோடு. வைகுண்டத்தில் இடம் இல்லை. அப்போ யாருக்கு வைகுண்டத்தில் இடம்? பேரண்ட்ஸ்க்கு சர்வீஸ் பண்ண, அப்பா அம்மாவுக்கு சேவை பண்றவங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைங்க அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணணும். அப்பா அம்மா என்ன பண்ணணும்? குழந்தைகளுக்கு கிருஷ்ண பக்தி சொல்லி கொடுக்கணும். என் பையன் அது கேட்டான் இது கேட்டான்னு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவனுடைய லைஃப்பை நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது. இல்லடா இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. பாரு பிரபுபாதர் எப்படி இருந்தார். பிரபுபாவுடைய பயோகிராபி படிச்சியாடா? இந்த பாரு எப்படி இருக்காரு. பிரபுபாதர் 5 வயசு தாண்டா ரத யாத்திரை எல்லாம் பண்ணார். படிச்சிருக்கீங்களா? அது யார் படிச்சிருக்கா? நீ படிச்சிருக்கியா? பிரபுபாதருக்கு உனக்கு எவ்வளவு வயசாச்சு? தேவஸ்ரீக்கு 8 வயசாச்சு. 5 வயசுல பிரபுபாத ரத யாத்திரை பண்ணார். ரத யாத்திரை பண்ணி கல்கத்தால அவங்க தெருவுல எல்லாருக்கும் சின்ன ரதம் பண்ணார். இவ்வளவுதான் இருக்கு ரதம், சின்னதா ஒரு ரதம். அப்பாட்ட சொல்லி, அப்பா எனக்கு ஒரு ரதம் பண்ணி கொடுங்க அப்படின்னு ரதம் பண்ணி அதுல வந்து ஜெகநாதரை வச்சு பூரியில எப்படி ரத யாத்திரை பண்ணுவங்களோ அதே மாதிரி பண்ணாரு. யாரு? பிரபுபாதான். ரதம் மட்டும் பண்ணல, எல்லாத்தையும் சொல்லி பிரசாதம் தயார் பண்ணி பகவானுக்கு நிவேதனம் பண்ணி இந்த பிரசாதத்தை விநியோகம் பண்ணி இதெல்லாம் பண்ணார். எத்தனை வயசுல? அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? 70 இயர்ஸ், 70 வயசுல உலகெல்லாம் ரத யாத்திரை பண்ணார். எப்படி நடந்தது அது? 70 வயசுல நிறைய பெரிய ரத யாத்திரை பண்ணார். எப்படி பண்ணாரு? 5 வயசுல அந்த ஆர்வம் வந்தது. அது கடைசி வரைக்கும் பிரபுபாத் மெயின்டைன் பண்ணார். குழந்தையிலிருந்தே பக்தி பண்ணார். அவங்க அப்பா நல்ல வைஷ்ணவர். உங்க அப்பா எல்லாம் நல்ல வைஷ்ணவரா இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாம் சொல்லி கொடுக்கறத ஃபாலோ பண்ணும். அப்பதான் நம்மளும் பிரபுபாத் மாதிரி நல்ல டிவோட்டி ஆக முடியும். இல்லாட்டி இஓட்டியா தான் இருப்போம். இஓட்டி ஆக மாட்டோம். வீட்டில் உட்காந்து இஓட்டிட்டே இருக்க வேண்டியதான் சரியா? நல்ல டிவோட்டி ஆகணுமா இஓட்டி ஆகணுமா? டிவோட்டி ஆகணும். ஸோ டிவோட்டி ஆகணும்னா பேரண்டா இருக்கக்கூடிய அப்பா அம்மா சொல்றதை கேட்கணும். அவங்க என்ன சொன்னாலும் ஓகே நான் பண்றேன் குட். அதுதான் நல்ல டிவோட்டி. உன் பேர் என்ன? முகுந்தா. முகுந்திரன். முகுந்திரன் பார்த்தீங்களா? முகுந்திரா எவ்வளோ ரவுண்ட் சேர்ந்து பண்றேன். 1 2 சம்டைம் 1 சம்டைம் 1 நோ சம்டைம் 1 எவ்ரிடே 1 என்ன பண்ணுவோம்? அட்லீஸ்ட் தினமும் 1 ரவுண்டாக சேர்ந்து பண்ணும். அப்பா கூட அம்மா கூட உட்காந்து சேன் பண்ணணும். ஆர்த்தி அட்டன் பண்ணணும். மொபைல் ஃபோனு டச் ஃபோனை டச்சே பண்ணக்கூடாது. டச் ஃபோனை டச் பண்ணால் ப்ராப்ளம். டச் ஃபோனை எப்போ டச் பண்ணணும்? ஏதாவது கதை கிருஷ்ணர் கதை கேட்குறோம். இன்னைக்கு நான் சாண்டிங் முடிச்சிட்டேன். ஓகே நான் சேன் பண்ணிட்டேன் டேடி, கொஞ்சம் நேரம் ஏதாவது ஸ்டோரி பார்க்கட்டுமா? ரைட் ஓகே பார்க்கலாம். நான் சாண்டிங் முடிச்சிட்டேன், கொஞ்சம் நேரம் ஏதாவது ஸ்டோரி கேட்கட்டுமா? அது ஒரு லிமிட் டைம் தான், 1/2 hour. அதுக்கு மேலே பார்த்தா பெரிய பெரிய சோடா பொட்டி கண்ணாடி போடணும். சோடா பொட்டி கண்ணாடி பார்த்துருக்கியா? இவ்வளோ பெருசு இருக்கும். கண்ணு சரியா தெரியும். யார் வந்திருக்கா? உனக்கு இப்போ எவ்வளோ வயசாச்சு உனக்கு? 10 இயர்ஸ். 10 இயர்ஸ் ஓல்டு. தன் மொபைல் பார்த்துட்டே இருந்தா 20 இயர்ஸ் அப்போ முகுந்தா எவ்வளோ பெரிய சோடா பொட்டி கண்ணாடி போட்டுருமா? யார் வந்திருக்கா? தேவஸ்ரீயா? என் கண்ணு சரியா தெரிய மாட்டேன், கிட்ட கொஞ்சம் வாயேன் அப்படி பார்க்கணும். புரிஞ்சுதா? ஸோ டச் ஃபோன் இஸ் வெரி டேஞ்சர். கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணலாம். எதுவுமே கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். கிருஷ்ணா கான்சியஸ் ரிலேட்டடாக, கிருஷ்ண உணர்வுக்கு சம்மந்தப்பட்டதாக. ஓகே நான் வந்து சாண்டிங் பண்ணிட்டேன், ஸ்லோகா படித்தேன், நான் இன்றைக்கி சாண்ட் பண்ணிட்டேன், ஸ்லோகா படிச்சுட்டேன், சர்வீஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன சர்வீஸ் பண்ணீங்க? அம்மா வந்து பாத்திரம் வாஷ் பண்ணாங்க, நானும் கூட சேர்ந்து வாஷ் பண்ணேன். வேறு என்ன பண்ணீங்க? அம்மா வந்து க்ளீன் பண்ணாங்க, நானும் நான் சொன்னேன் இன்றைக்கி நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். குட். அப்போ எல்லா இடத்துல க்ளீன் பண்ணி அதாவது அந்த இடத்துல வைக்கணும். ஸ்கூலாக திறந்துட்டா ஷூ ஒரு பக்கம், பேக் ஒரு பக்கம், யூனிஃபார்ம் ஒரு பக்கம், ஏன் அதை கொண்டா இதை கொண்டா எல்லாம். நம்ம பேரண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணணுமா, பேரண்ட் நமக்கு சர்வீஸ் பண்ணணுமா? ஸ்ரவண்குமாருக்கு வந்து அவங்க அப்பா அம்மா சர்வீஸ் பண்ணாங்களா, அவங்க அப்பா அம்மாவுக்கு ஸ்ரவண்குமார் சர்வீஸ் பண்ணாரா? அப்போ ராமாயணம் என்ன கற்றுக் கொடுத்தது? நம்ம பேரண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணணும். அவங்க நமக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு இல்லை. அவங்க ஆல்ரெடி நமக்கு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒர்க் பண்றாங்க, குக் பண்றாங்க, நம்ம என்ன பண்ணிட்டோம்? சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு தான் இருக்கு. கரெக்டா? நம்ம என்ன பண்ணணும்? தினமும் பண்ணணும். டேடி நான் இன்னைக்கு தினமும் நான் ஃப்ளோர் கிளீன் பண்றேன்,
அந்த சர்வீஸ் தான் இது. இது வந்து டெம்பிள், நம்ம வீடு இஸ் நாட் ஆர்டினரி ஹவுஸ். அங்க கிருஷ்ண ஜெகநாதர் இருந்தா அது டெம்பிள், ஜெகநாத் மந்திர். ஜெகநாதர் எங்க இருந்தா அது என்னது? அப்புறம் டெம்பிள் யார் சர்வீஸ் பண்ணுவாங்க? அப்பா அம்மா மட்டும் தான் சர்வீஸ் பண்ணுவாங்களா? நம்ம பண்ண மாட்டோமா? நம்ம பண்ணது இது. என் டெம்பிள் நான் சர்வீஸ் பண்ணுவேன். நான் இன்னைக்கு பாட்டு வாஷ் பண்ணேன், ஒரு டைம் டேபிள் போடணும். மண்டே பாட்டு வாஷிங், டியூஸ்டே ஃப்ளோர் கிளீனிங், வெனஸ்டே வந்து வெஜிடபிள் கட்டிங். இல்லை யார் பண்ணுவாங்க? எல்லாம் அம்மாவே பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் உட்காந்து அப்படியே அழகாக சாப்பிட்டுட்டு நல்லா ஹேப்பம் விட்டுட்டு தூங்கிட்டு அப்புறம் எல்லாம் குண்டாக வேண்டியதுதான். ஐயோ என் ட்ரெஸ்ஸு போன வருஷம் எடுத்தது பத்த மாட்டேங்குது எனக்கு. நான் குண்டாயிட்டு ட்ரெஸ்ஸு பத்தலைங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? நான் சர்வீஸ் பண்ணணும். சாப்பிட்டுட்டு சும்மா இருந்தால் அவளை குண்டாக வேண்டியதா. அப்புறம் டாக்டர், ஐயோ நடக்க முடியல டாக்டர்மா, நீ ஓடுங்க அப்படிமா. அவன் வீட்டுக்குள்ளே சைக்கிளை வச்சு ஓடிட்டு இருந்தான். அப்புறம் உட்காந்தா எந்திரிக்க முடியலையே, இப்படி இப்படி பண்ணுங்க, இப்படி இப்படி பண்ணுங்க. அது ஒழுங்காக க்ளீன் பண்ணிட்டு இருந்தா ஏன் நடக்குது? வீட்டெல்லாம் சுத்தமாக தொடச்சி எல்லாம் பண்ண ஹெல்த்தியா இருக்கலாம். இல்லாட்டி ஐயோ முடியல, தொப்பையெல்லாம் வந்துருச்சு, முடியல, நடக்க முடியல. அப்புறம் பாருங்க, முகுந்தா வந்து 10 வயசுல எப்படி செலுத்துல சாஞ்சு உட்காந்துட்டான் இல்லையா? 20 வயசுல காலம் நீட்டிடுவான். அவ்வளோதான் ஹெல்த், அவ்வளோதான். என்ன பண்ணணும்? நல்ல சர்வீஸ் பண்ணால் எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம். பிரபுபாத் வந்து 70 வயசு இல்லையா அமெரிக்கா போகும்போது, அவர் ஐயோ எனக்கு வயசு அடிச்சு நான் போய் என்ன பண்ணுவேன்? பிரபுபாத் போய் உலகத்தையே மாற்றுனேன் இல்லையா 70 வயசுல. நம்ம 70 வயசு இருப்போமான்னு தெரியாது, கேரண்டி ஒன்றும் கிடையாது. ஏதோ அப்படி போகுது. கொரோனா வந்து அதில் பாதி பேர் போயாச்சு, பாதி வயசு இல்லையா? அதனால ஹெல்த்தியாக இருக்கணும், பிரசாதம் நல்லா சாப்பிடணும், நல்லா சேவை பண்ணணும். இல்லை போச்சு, அவ்வளோதான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பார்த்துக்கோங்க. அப்படின்னு நல்லா சர்வீஸ் பண்ணணும், வீடு பெருக்கணும், பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், எல்லாம் சர்வீ. அப்பா அம்மா என்ன வேலைக்காரியே என்ன நமக்கு எல்லாம் பண்ணிட்டுருக்கிறதுக்கு? பிளேட்டு வச்சு அந்த பிளேட்டில் தோசை வந்து உழுகணும் உட்காந்த இடத்துல இல்லையா? ஏய் தோசை கொண்டா என்ன சூடு இல்லாமல் கொண்டு வர, என்ன பிச்சு பிச்சு போடுற, என்ன நீ கருகி போய் கொண்டு வந்துருக்குற, இன்னும் ஹோட்டலில் போய் ஆர்டர் போடுற மாதிரி நான் பண்ணவே கூடாது. அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க, நான் போய் ஹெல்ப் பண்ணும். அம்மா நான் ஏதாவது பண்ணட்டுமா? உனக்கு தேங்காய் துணி கொடுக்கட்டுமா? உனக்கு காய் வெட்டி தட்டுமா? அம்மா தாயே நீ போனால் போது இங்கிருந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சரிம்மா நீ கட் பண்ணு. ஸோ இந்த தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும், என்னை விடுங்க, ஆளை விட்டால் போதும் சாமி. அங்கே போய் உட்காரு, மொபைலில் நோட்டிட்டு என்னை தொந்தரவு பண்ணாரு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து பேட் ஃபேமிலி, ரொம்ப மோசமான குடும்பம். அம்மா வந்து டிவி பார்த்துக்கிட்டு, அப்பா எங்கே போயிட்டு வேலைக்கெல்லாம் போய், அங்கே போய் இங்கே போய், அவர் வந்து ஸ்மோக்கிங் எல்லாம் பண்ணிட்டு, அந்த மாதிரி ஃபேமிலி என்ன? அவர் ஃபேமிலியே இல்லை ஃபஸ்ட்டு. ஸோ கிருஷ்ண கான்சியஸ் ஃபேமிலி எப்படி இருக்கும்? அப்பா வந்து பூஜை பண்ணுவாங்க, அவருக்கு ஆரத்தி பண்ணுவாங்க, சேவை பண்ணுவாங்க, புத்திஷ்வரெல்லாம் பண்ணுவாங்க. அம்மா வந்து வீட்டில் எல்லாம் பகவானுக்கு போகா தயாரிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்னது? நான் என்ன பண்ணேன்? நல்லா பிரசாதம் சாப்பிட்டு தூங்கின பிரபு இல்லையா? ஸோ என் கான்ட்ரிபியூஷன் என்னது? நான் வீடு க்ளீன் பண்ணேன், நான் ஃப்ளோர் க்ளீன் பண்ணேன், நான் வந்து பாத்திரம் வாஷ் பண்ணேன், நான் ஸ்லோகா ரிசைட் பண்ணேன், நான் ஸ்லோகம் நான் படித்தேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆக்டிவாக இருக்கணும். இப்போ ஆக்டிவாக இருந்தோம்னா பின்னாடி நிறைய சர்வீஸ் பண்ணலாம். இப்பயே சோம்பேறியா இருந்தா அப்புறம் என்னால முடியாது ப்ரோ, நல்லா சர்வீஸ் பண்ண முடியாது, ஏதோ சிம்பிளா ஒரு சர்வீஸ் கொடுங்க, அதை வேணா பண்றேன். கிருஷ்ணா கான்சியஸ் பர்சன் எக்ஸ்பர்ட், கிருஷ்ண பக்தன் எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். புத்தக டிஷ் பண்றது, குக்கிங் பண்றது, பீச்சிங் பண்றது, கீர்த்தன் பாடுறது, டான்ஸ் ஆடுறது, எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட்டா இருக்கும். அந்த மாதிரி தான் பிரபுபாத் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. நல்ல ஸ்டூடெண்ட் நம்மளாம், வி ஆர் ஆல் ஸ்டூடெண்ட். நம்ம பிரபுபாட் ஸ்டூடெண்ட். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும்னா குட் குட் பெஸ்ட் ஸ்டூடெண்டாக இருக்கணுமா? பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னா இதெல்லாம் பண்ணணும். அப்போ இங்கே என்ன சொல்றாரு கிருஷ்ணா? மனப்பிரசாத சௌமியத்துவம் மௌனம் ஆத்ம நிவிக்கிரகா பாவசம் சுத்திரித்தியத தபோ மானசம் உச்சதே. இதெல்லாம் தபம், இதெல்லாம் சின்ன சின்ன தபம். யாருமே இந்த மாதிரிலாம் சொல்லித்தர மாட்டாங்க, பிரபுபாட் தான் சொல்லிக் கொடுக்குறாரு. ஸ்கூல்ல இதெல்லாம் சொல்லி தருவாங்களா? தேவசிரி இன்னைக்கு நீ வீட்டுல பாத்திரம் தேய்ச்சியா? நீ பாத்திரம் தேய்ச்ச என்ன தேய்க்கலாம், அவனுக்கு பீஸ் கட்டினா போதும் இல்லையா? எக்ஸாம் பீஸ் கட்டிட்டியா தேவரிஷி? என்ன எம் ஏ எம் தேவரிஷி, நீ எக்ஸாம் பீஸ் கொடுத்துட்டியா? எஸ் மிஸ், ஓகே சிட் டவுன், அவ்வளவுதான். ஆன்லைன் கிளாஸ்ல யார் வந்திருக்கா? முகுந்தா வந்திருக்காரா? முகுந்தா உங்க டாடி பீஸ் கட்டினாரா? எஸ் மேம், ஓகே யூ சிட் டவுன், அவ்வளவுதான். முகுந்தா நீ வந்து சர்வீஸ் பண்ணினியா, ஸ்லோகா படிச்சியெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு என்ன தேவை? ஸ்கூலுக்கு பணம் வரணும். ஏதோ 1, 2, 1, 2, 3 சொல்லி கொடுத்துருவாங்க. நம்மளே ஏதோ புரிஞ்சு புரியாமல் படிச்சுட்டு ஹோம்ஒர்க்கு அரை குறையாக எழுதி, அது தப்பு தப்பாக வேறு எழுதி, அதோட மீனிங்கும் தெரியாமல்
இப்படி நம்ம காலை ஓட்டணும். இப்ப ஆன்லைன் கிளாஸ் வேற அது வேற பார்த்து வேற எழுதுறேன் போச்சு. அப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சான்ஸ் என்னன்னா பிரபுபாதர் தான். பிரபுபாதரை விட்டுட்டோம் அவ்வளவுதான், அடுத்த ஜென்மத்துல கழுத எரும மாடு போச்சு அவ்வளவுதான், ஹூமன் லைஃப் போச்சு. அப்படிதான் நிறைய பேர் கழுதையும் எரும மாடும் ஆக போறாங்க. நம்ம அவங்களை காப்பாத்தணும். முதல்ல நான் எரும மாடு ஆயிடக்கூடாது, என்ன நான் காப்பாத்திக்கிறேன் இல்லையா, அடுத்தவனை காப்பாத்துக்குமே என்ன நான் முதல்ல காப்பாத்திக்கணுமே, நானே தண்ணியில மூழ்கிட்டு அடுத்தவனை எப்படி காப்பாத்த முடியும். So we have to be very careful. ரொம்ப கவனமா கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணணும். கிருஷ்ண பக்திங்கிறது என்ஜாய்மெண்ட், நல்ல பிரசாதம் சாப்பிடலாம், கீர்த்தனை பாடலாம், டான்ஸ் ஆடலாம், சர்வீஸ் பண்ணலாம், ஜாய்ஃபுல் மூட். ஐயோ எனக்கு ஸ்கூல்ல நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துன்னு சொல்லுமா, டம் பண்ணிட்டாங்க ஹோம்ஒர்க் சி அப்படி சொல்லுவோம். ஐயோ இன்னைக்கு என்ன மாயாப்பூர் யாத்திரை கூட்டிட்டு போறேங்கிறாங்களே அப்படி சொல்லுவோமா, ஹோ மாயாப்பூர் யாத்திரா யூ கோ டு கேஞ்சஸ் டைவ் இன் தி கேஞ்சஸ் இல்லையா, கங்கைக்கு போறோம் குளிக்க போறோம் சைதன்யமா அவர் பார்க்க போறாங்க பிசா எல்லாம் கொடுப்பாங்க சாப்பிடுவோம் ரசகுல்லா, பெரிய பெரிய ரசகுல்லா, நம்ம ஊர்ல ரசகுல்லா போட இவ்வளவு போட்டு தருவாங்க, நம்ம வீட்டுல ரசகுல்லா போட்டா இவ்வளவுதான் இருக்கும், மாயாப்பூர்ல போனா இவ்வளவு பெரிய ரசகுல்லா இருக்கும் அப்படிங்க நாக்குல வச்சுன்னு அப்படி திங்குன்னு உள்ள போயிடும். இவ்வளவு பெரிய குலோப் ஜாமுன் சாப்பிட்டீங்களா மாயாப்பூர்ல, இவ்வளவு பெரிய குலோப் ஜாமுன் நம்ம வீட்லயும் குலோப் ஜாமுன் விட்டுருவாங்க, கோழி குட்டு மாதிரி நேரம் குலோப் ஜாமுன் எங்க இருக்குன்னு குண்டால மாயாப்பூர்ல போனா இவ்வளவு பெரிய குலோப் ஜாமுன் இருக்கு, ஒழுங்கு சாப்பிட்டாலும் அப்படி இப்படி இங்கேயே நிற்கும் இந்த டேஸ்ட் அப்படியா பாருங்க. அந்த மாதிரி கிருஷ்ணா கான்சியஸ் வந்து என்ஜாய் பண்றது, கிருஷ்ண பக்திங்கிறது அனுபவிக்கிறது, புரிஞ்சுதா, நல்லா என்ஜாய் பண்ணலாம், கீர்த்தன் பாடலாம், டான்ஸ் ஆடலாம், யாத்திரை போகலாம், சர்வீஸ் பண்ணலாம், அப்படியே கிருஷ்ணன் போயிடலாம். இதுல எங்கயாவது நான் வந்து என் பேரண்ட்டுக்கெல்லாம் ஒபீனியன்டா இருக்க மாட்டேன், சர்வீஸ் பண்ண மாட்டேன், நான் வீட்டுல வந்து என் இஷ்டப்படிதான் இருப்பேன்னா ஓகே ஓகே, நீ மெட்டீரியல் வெளில இருந்துக்கோ, உங்க அப்பா மட்டும் நான் கூட்டின்னு போறேன், கிருஷ்ணா கூட்டின்னு போறேன். அப்புறம் நம்ம இங்க லைஃப் ஆஃப்டர் லைஃப், பர்த் ஆஃப்டர் பர்த், சப்பர் எது வேணும், கிருஷ்ணன் போகணும்னா இங்க சொன்ன மாதிரி மைண்ட் வந்து மைண்டுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும், சாண்டிங் பண்ணணும், சிம்பிளா இருக்கணும், அன்வான்ட் டாக்ஸ் தேவையில்லாதெல்லாம் பேசுறது அது பண்ணக்கூடாது, செல்ஃப் கண்ட்ரோல்டா இருக்கணும், பியூர் தனது இருப்பின் தூய்மை. எப்படி சுத்தமா இருக்கிறது, மனசு சுத்தமா இருக்குன்னா டிவோஷனல் பிராக்டிஸ் பக்தி பண்ணிட்டே இருக்கும், இல்லாட்டினா அந்த குட்டிச்சா தக்காததா இருக்கும் இல்லையா. ஓகே ஹரே கிருஷ்ணா.